channel. இன்னைக்கு நாம kitchen tour பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபிரிட்ஜ். கிச்சன் என்டர் ஆகும்போது ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம். அதுக்கு அப்படியே வந்தீங்கன்னா ரைட் சைடு வாஷ் பேஷன், அது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கோம். இதுக்கு மேலே சிம்னி வச்சிருக்கோம். லெஃப்ட் சைடில் நாங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது இது ஓடிஜி இந்த கார்னரில் எரிச்சில் வச்சுருக்கேன். கெட்டல் வச்சுருக்கோம். இது நியூட்ரி பிளெண்டர், ஒரு மிக்சி, ரைஸ் குக்கர், பிளெண்டர் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். இங்கே சுவிட்சோடு இருக்கிறதுனால இங்கே எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படியே மேலே போனீங்கன்னா கிராசரிஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த சைடில் வந்து காபி தூள், சர்க்கரை, டீ தூள், போர்மிட்டா, ஹார்லிக்ஸ் எல்லாம் இந்த சைடில் இருக்கு, அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். திருப்பி இது ஆப்போசிட்டில் இந்த கேபினெட்டில் அதே மாதிரி எல்லா க்ராசரிஸ் எல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். குவான்டிட்டி 5-5 kg இருக்கிறது. இதெல்லாம் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட் கபோர்டில் அரிசி டப்பா போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் ஆயில் ரேக் இருக்குது. கீழெல்லாம் ஆயில் வச்சுருக்கேன், நெய் வச்சுருக்கேன். மேலே வந்து கிளாஸஸ்ஸு, தண்ணி குடிக்கிற சொம்புங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு, அரிசி மாவு, அரிசி எல்லாம் வச்சுருக்கோம். 3 பாக்ஸில் போட்டு அடுக்கி வச்சுருக்கேன். இது 10 kg டப்பா. இதெல்லாம் இங்கே வந்து பானாலு, குண்டாங்களா, எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால அது உள்ள எல்லா டம்ப்ல இருக்கும். இதில் வந்து கரண்டி, இந்த ட்ரால் வந்து கரண்டி, ஸ்பூனு, லைட்டரு, கத்திரி, அப்புறம் குக்கரோட இது விஜுவல் எல்லாம் இதில் வச்சுருக்கோம். இது கீழே வந்து சாசர் கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். பிளேட்ஸ், குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சின்ன கப்ஸ் எல்லாம் அங்கே அடுக்கியிருக்கேன். அது கீழே வந்துட்டு எல்லாம் ஹாட் பேக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இட்லி குண்டா, இங்கே வந்து ஸ்பேஸ் பெருசாக இருக்குன்னு இட்லி குண்டான்னு வச்சுருக்கேன். ஹாட் பேக்ஸ் எல்லாம் இட்லி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு சாப்பாடு பிளேட்ஸ் எல்லாம் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பால் காசு கிண்ணவங்களும் இதில் இடம் இருக்குன்னு இதில் அடக்கி வச்சுருக்கேன். கீழ் ரேக்கில் வந்து எல்லாமே லஞ்ச் பாக்ஸஸ்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, ஃப்ளாஸ்க்ஸ் அதெல்லாம் வந்து இது ஃபுல்லாகவே செட்டு. பாக்ஸஸ் மட்டும் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் அதேமாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்ஸுங்க, நார்மல் பிளேட்ஸு, மிக்சி ஜாரு, பிளெண்டரோட ஜார்ஸு இதெல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது கீழே வந்து எக்ஸ்ட்ரா குக்கரு, அகடக்கிண்ணங்கோ, நார்மல் பாத்திரங்கோ எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வாஷ் ஸ்டேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஸ்வல் டஸ்ட்பின்னு, தேவையான லிக்விட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இது எங்களோட சின்ன கிச்சனு. இது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களோட சின்ன கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.